உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். எந்த வடிவில் வந்தாலும் தமிழகத்தில் இந்தி திணிப்பை அனுமதிக்க மாட்டோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் ஆகியோர் சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தோல் திருமாவளவன் மக்களவைத் தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை திமுக பெற்றுள்ளதாக கூறினார். எந்த வடிவில் வந்தாலும் தமிழகத்தில் இந்தி திணிப்பை அனுமதிக்க மாட்டோம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தோல் திருமாவளவன் உறுதிபட தெரிவித்தார். நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வரலாறு காணாத வகையில் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த காலச்சூழலில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த முதல் பொதுத் தேர்தல், தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை என்கிற வெற்றிடத்தை இட்டு நிரப்பக்கூடிய வகையில் அவரைப் போலவே வெற்றிகரமாக கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலை சந்தித்தார். கூட்டணி கட்சிகளை நல்லன்போடு அரவணைத்து தாராளமாக கூட்டணி கட்சிகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் இடங்களை பகிர்ந்து கொடுத்து மோடிக்கு எதிரான அரசியலை கட்டமைத்து இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்திய பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும். சொல்லப்போனால் அகில இந்திய மாநிலங்களுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு ஆளுமைமிக்க தலைமையாக அண்ணன் தளபதி அவர்களின் தலைமை இந்த தேர்தலில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரையில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி பல வெற்றிகளை குவித்திருந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்களின் தலைமையில் 40-40 என்று 100-100 வெற்றி பெற்றிருந்தாலும் இதுவரையில் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் தளபதி அவர்களின் தலைமையில் சந்தித்த தேர்தலில் 500,000 மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். சிதம்பரம் தொகுதியை தவிர மிக அதிகபட்சம் 500,000 மேல் வித்தியாசம், மிக குறைந்த வாக்குகள் சிதம்பரம் தொகுதியிலே 3,219 என்றாலும் திமுக கூட்டணியே அகில இந்திய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் ஒட்டுமொத்த தேசத்தின் கவனத்தை தமிழகத்தை நோக்கி திருப்பக்கூடிய வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன. அதற்காக தமிழக வாக்காளர் பொதுமக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழகத்தில் 38 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது. இந்த 38 தொகுதியிலும் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட தொகுதிகளுள் ஒன்று முதன்மையான தொகுதி தருமபுரி தொகுதி. அந்த தொகுதியில் மருத்துவர் செந்தில் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று
அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவராக விளங்குகிறார். முதன் முதலாக தேர்தலில் அவர் பங்கேற்று ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளை குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு எதிரான ஒரு இயக்கம் என்பதைப் போல பலர் சில சாதியவாத மதவாத சக்திகள் திட்டமிட்டே அவதூறுகளை பரப்பி ஒரு தோற்றத்தை பொய்யான தோற்றத்தை உருவாக்க முயற்சித்தார்கள். ஆனால் மருத்துவர் செந்தில் அவர்களின் மகத்தான வெற்றிக்கு கூட்டணி கட்சிகள் அனைத்தும் வெகுவாக பாடுபட்டன. அதிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்கும் மகத்தானது. அவர் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர், அந்த அடையாளத்தை கொண்டவர் என்பதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரை விலக்கி பார்க்கவில்லை, ஒதுக்கி பார்க்கவில்லை. அப்படி அவதூறு பரப்புகளுக்காக கூறுகிறேன், எந்த ஒரு சமூகத்திற்கும் எதிராக இயக்கம் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஒருபோதும் செயல்பட்டதில்லை என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து உளப்பூர்வமாக பாடுபட்டனர். தோழர் மருத்துவர் செந்தில் அவர்களின் வெற்றியில் திமுகவுக்கு எந்த அளவுக்கு மகத்தான பங்கு உண்டோ அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு உண்டு என்பதை நான் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நன்றி கூறும் முகத்தான் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதைப்போல அண்ணன் தளபதி அவர்கள் முதல் வாய்ப்பு நம்முடைய எழுத்தாளர், தமிழ் உணர்வாளர், பெண்ணிய சிந்தனையாளர், தலைவர் கலைஞரின் பாராட்டுக்குரியவர் திருமதி கவிஞர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தென் சென்னையிலே மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார். இந்த வெற்றியை எல்லாம் தலைவர் கலைஞர் இருந்து பார்த்திருக்க வேண்டும், அவர் புலகாங்கிதம் அடைந்திருப்பார். அவர் இல்லை என்பதுதான் எங்களுக்குள்ள ஒரு குறைபாடு, வேதனை. என்றாலும் இந்த தேர்தல் தலைவர் கலைஞர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இல்லாத நிலையில் ஆற்றல் வாய்ந்த ஆளுமையாக அந்த வெற்றிடங்களை நிரப்பக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு தலைவராக அண்ணன் தளபதி அவர்கள் விளங்குகிறார் என்பதை உணர்த்தியிருக்கிறது. அவரோடு இணைந்து இந்த தேர்தலை சந்தித்ததில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமிதம் கொள்கிறது. இன்னும் ஒரு செய்தி சொல்கிறேன், மோடி அரசு பதவியேற்ற உடனேயே நமக்கு உச்சந்தலையில் இடிவிழுந்ததை போன்ற ஒரு அறிவிப்பு. தற்போது அவர்கள் அதை இல்லை என்று சமாளிக்கிறார்கள். பள்ளி கல்விக் கொள்கை தொடர்பான ஒரு வரைவு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். 8ஆம் வகுப்பு வரையில் கட்டாய இந்தி என்பதை அந்த வரைவு அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அமைச்சரவையின் கவனத்திற்கு போகாமல் வரைவு அறிக்கை வெளிவராது. அவர்களின் நோக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்திமயமாக்குவது, இந்துமயமாக்குவது என்பதுதான். அந்த முயற்சிக்கு இடம் கொடுக்காத ஒரே மாநிலம் தமிழகம். கடந்த 3/4 நூற்றாண்டு காலமாக தொடர்ச்சியாக தமிழகத்தை, அதன் தனித்துவத்தை பாதுகாக்கும் முயற்சியில் தமிழக மக்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம். அதனால்தான் இங்கே மோடி கும்பலால் வெற்றி பெற முடியவில்லை. ஒருபுறம் கலாச்சார ரீதியாக அவர்கள் நம்மை ஆதிக்கம் செய்ய விரும்புகிறார்கள், இன்னொருபுறம் கல்வித்தளத்தில் இப்படி இந்தியை, சமஸ்கிருதத்தை மறைமுகமாக திணிப்பதன் மூலம் நம் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார்கள். இந்த இரண்டுக்கும் இடம் கொடுக்காமல் தொடர்ந்து எதிர்த்து வருகிற போர்க்குணம் வாய்ந்த ஒரு தேசிய இனமாக தமிழ் தேசிய இனம் விளங்குகிறது. ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும், வட இந்திய மாநிலங்கள் அனைத்திலும் பாரதிய ஜனதா
வெகு இலகுவாக இந்த வெற்றியை குவித்த நிலையில் தமிழகத்திலே அவர்களின் ஜம்பம் எடுபடவில்லை என்பதற்கு இதுவும் ஒரு காரணம். ஒருவேளை 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களின் விருப்பப்படி இந்தி இங்கே திணிக்கப்பட்டிருக்குமே ஆனால் 1938 முதல் இந்தி எதிர்ப்பு போர் தந்தை பெரியார் காலத்திலேயே அவருடைய தலைமையிலேயே நடந்தது. அன்றைக்கே அப்படி ஒரு யுத்தம் நடக்காமல் இருந்திருந்தால், 1965 நடந்த மொழிப்போரும் நடக்காமல் இருந்திருந்தால், இன்றைக்கு நானும் இங்கே கூடியிருக்கிற நாம் அனைவரும் இந்தி வாழாக்களாக மாறியிருப்போம். இந்தி பேசக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருந்திருப்போம். அது மோடி போன்றவர்களுக்கு மிக இலகுவாக இருந்திருக்கும். அவர்களின் கலாச்சாரத்தை திணிப்பதற்கு, அவர்களின் ஆதிக்கத்தை இங்கே நிலைநாட்டுவதற்கு அது வழிவகுத்திருக்கும். அதற்கு இடம் தராமல் தமிழகம் தன்னை தற்காத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இப்போது எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமில்லை, இந்தியை திணிக்கிற நோக்கமில்லை, அது வெறும் வரைவு அறிக்கைதான் என்றெல்லாம் ஜவடேகர் போன்றவர்கள் கருத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்தி திணிப்பு முயற்சி எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை ஒருபோதும் அனுமதியோ. திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் 37 பேர் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல, 37 பேரும் போராளிகள் என்பதை மோடி அரசு விரைவில் உணரும். எனவே தமிழகத்தின் மீது எந்த வடிவத்தில் இந்தி மொழியை திணிக்க முயற்சித்தாலும் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதையும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு உறுதிமொழியாக தெரிவிக்க கடமைப்பட்டனர். தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் வரலாற்றை அவர் புரிந்து கொண்டால், அதன் நுட்பத்தை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இப்படி அவர் பதில் சொல்ல மாட்டார். நாம் இதை வெறும் மொழி திணிப்பாக மட்டும் பார்க்கவில்லை, இது ஒரு கலாச்சார திணிப்பு முயற்சி. தமிழ் சமூகத்தை மெல்ல மெல்ல இந்தி பேசுவோராக மாற்றுவது, அதன் மூலம் அவர்கள் விரும்புகிற கலாச்சாரத்தை இங்கே நிலைநிறுத்துவது, அவர்களின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது என்கிற அடிப்படையில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அனைவரும் இதை மூர்க்கமாக எதிர்க்கிறோம். ஆளுங்கட்சி அவங்க தானே, அப்புறம் அவங்க தானே செய்தாகணும். இது என்ன புதிய சிந்தனையா என்ன? அதாவது நாங்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்து அதன் மூலம் தமிழகத்திற்கு பல நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை விட, உண்மையான எதிர்கட்சியாக இருந்து ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் குரல் கொடுப்போம். ஒட்டுமொத்த இந்திய அளவில் மதசார்பின்மையை பாதுகாக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க 3வது பெரிய கட்சியாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் மிக வலுவாக குரல் கொடுப்போம். உண்மையான எதிர்கட்சியாக இருந்து செயல்படுவதைப் போல ஒரு சிறந்த வாய்ப்பு, அரிய வாய்ப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்து எதுவுமே செய்ய முடியாமல் வாயிருந்தும் ஊமையாக முடங்கி கிடப்பதை விட, உண்மையான எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியை நெறிப்படுத்துகிற வலிமை உள்ளவர்களாக நாங்கள் செயல்படுவோம். முன்னதாக சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் இசைஞானி இளையராஜாவை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தோல் திருமாவளவன் பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்தார். இளையராஜா அவர்களின் 76வது பிறந்தநாளையொட்டி மரியாதை நிமித்தமாக அவரை நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தோம். மேலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்றதையும் அவரிடத்தில் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய வாழ்த்துக்களை பெற்றேன். அவர் நம்முடைய தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய அருட்கொடை. இசைத்துறையில் அவர் ஆற்றியிருக்கிற பங்களிப்பு மகத்தானது, காலாகாலத்திற்கும் நிலை பெறக்கூடியது. இன்னும் பல தலைமுறைகள் அவரை நினைவுகூர்ந்து போற்றக்கூடிய வகையில் அவர் ஆற்றியிருக்கிற சாதனைகள் மகத்தானவை. அவர் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வேண்டும், நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன். இந்த இருபெரும் சாதனையாளர்களை ஒரே மேடையில்
இன்று மாலை தமிழ் மக்கள் சந்திக்க இருக்கிறார்கள், பார்க்க இருக்கிறார்கள். இது அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இசைத்துறையில் இந்த இருவரும் ஞானிகள் படைத்திருக்கிற அளப்பரிய சாதனைகள் காலத்தால் என்றென்றும் நினைவுகூரத்தக்கவை. ஆகவே அவர்கள் இணைந்து இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளையொட்டி இப்படி ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்வை தருவது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அவருடைய இந்த நட்புறவு என்றென்றும் இதேபோல இணக்கமாகவும் நெருக்கமாகவும் தொடர வேண்டும் என்பது தமிழ் சமூகத்தின் எதிர்பார்ப்பு, விடுதலை சிறுத்தைகளின் எதிர்பார்ப்பு. என் உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு கள்ளக்குறிச்சி நகர செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் சென்னையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் புத்தர் சிலை பரிசாக வழங்கப்பட்டது. இதில் கிராமத்தின் ஒலி அமைப்பின் நிர்வாக இயக்குநர் சக்திகிரி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் அங்கனூர் கிராமத்தில் உள்ள அக்னி வீரனார் திருக்கோவிலின் திருவிழாவை முன்னிட்டு சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவனுக்கு அங்கனூர் பகுதி மக்கள் சார்பில் சென்னையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் அழைப்புதல் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூரில் தனியார் அரங்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அவசர ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் செல்வநம்பி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிதம்பர தொகுதியில் எழுச்சி தமிழரின் வெற்றியை மாவட்டத்தின் சார்பில் பிரம்மாண்டமாக கொண்டாடுவது சம்பந்தமாக ஆலோசிக்கப்பட்டது. இதில் எழுச்சி தமிழர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பதற்கு முன்பாக ஜூன் 14 அன்று கட்சியின் மாவட்ட சார்பில் எழுச்சி தமிழரின் வெற்றியை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் நகர செயலாளர் தலித்தாசன், மாநில துணைச் செயலாளர்கள் அன்பானந்தம், கருப்புசாமி, செய்தி தொடர்பாளர் சுதாகர், தொகுதி செயலாளர்கள் மருதவாணன், இலக்கியதாசன், ஒன்றிய செயலாளர்கள் தங்கராசு, உத்ராபதி, தலுத் வெற்றி, தேவேந்திரன், ஒன்றிய துணை செயலாளர்கள் ரவி வல்லவன், முருகேசன், ஒன்றிய பொருளாளர் பூமிநாதன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சமூக போராளி எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பாராட்டுதலை நடத்துவதற்கு சம்பந்தமாக இந்த அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக தலைவர் அவர்களை வெற்றி பெற செய்த அந்த அனைத்தின சமூக மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 17ஆம் தேதி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பதவி பிரமாணம் செய்கின்ற வேளையில் அரியலூர் மாவட்டத்தில் வருகின்ற 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தலைவர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு பாராட்டல் கூட்டம் மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்டத்தில் மண்டபத்தில் மாபெரும் ஒரு வெற்றி வாகை சூடுகின்ற வகையில் தலைவர்களுக்கு பாராட்டுகள் நடத்துகின்ற வகையிலும் இப்பகுதியில் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்த எழுச்சி தமிழருடைய கோடான கோடி மக்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்ற வகையிலும் பாதிக்கப்பட்டு பொன்பரப்பி கிராமத்தில் பாதிக்கப்பட்டு கிடக்கின்ற அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலைவரே நேரடியாக வந்து ஆறுதல் சொல்கின்ற வகையிலும் அண்மையில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் உஞ்சிரியைச் சேர்ந்த மகராசன் மற்றும் மேற்கு கிழக்கு பகுதியில் இறந்து போன ஐயா கண்ணு போன்ற தோழர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கின்ற வகையிலும் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே தோழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அனைத்து நிலைய பொறுப்பாளர்களும் மகளிரணி பொறுப்பாளர்களும் முன்னணி பொறுப்பாளர்களும் ஒத்துழைப்பு நல்கி இந்த மாபெரும் தலைவர்களை வெற்றி பெற செய்ததற்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அரியலூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நடந்த 38 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி சார்பாக அனைத்து நெஞ்ச உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்வநம்பி, அரியலூர் மாவட்டம். என்
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வணிகர் அணி மாநில துணைச் செயலாளர் பள்ளிக்கரணை செல்வகுமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரை நேரில் சந்தித்து தலைவருக்கு மாலை அணிவித்து வெண்கலத்தால் பொறிக்கப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் புகைப்படத்தை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் பள்ளிக்கரணை வட்டச் செயலாளர் மனோஜ் மற்றும் ஏராளமான கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை கொடுங்கையூர் எம்ஆர் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் புரட்சியாளர் அம்பேத்கர் பற்றிய கவிஞர் ரவிதாசன் எழுதிய புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் புலவர் ப. வீரமணி, எழுத்தாளர் வே. எழிலரசு மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் பொறுப்பாளர் நாடாளுமன்ற மாவட்ட துணைச் செயலாளர் கார்த்திக், மாநில துணை செயலாளர் முற்போக்கு மாணவர் கழகம் வியாசை சு. சாஸ்தா, சமூக நல்லிணக்கப் பேரவை மாநில துணைச் செயலாளர் தாயு மாளவன், பிரமாவல்லவன், சிவக்குமார், ஸ்டீபன், சம்பத் நலன், தன்னரசு உள்ளிட்ட பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்தியாவில் சாதியை ஒழிப்பதில் ஒரு வரிப்புலியாக செயல்பட்ட புரட்சியாளர் என்று அம்பேத்கரை பற்றி குறிப்பிடுகின்றார். அத்தகைய ஒரு மாமேதை இன்றைய தினத்தில் ஒரு தலித் தலைவராக எண்ணப்படுகிறார் என்ற சோகம் என்னோடு எப்பொழுதும் கூட வருவதுண்டு. இதை தகர்த்தெறிய வேண்டும் என்ற முற்போக்குவாதிகளில் நான் ஒருவன். மகாகவி சுரதா ஒருமுறை என்னிடம் ஒரு கோரிக்கையாக வைத்தார். மாமல்லபுரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில், நீங்கள் கண்டிப்பாக அம்பேத்கரை பற்றி எழுத வேண்டும், அம்பேத்கரை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அவரை பற்றி எழுத வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார். அப்பொழுது நான் மரபு கவிதை சிறப்பாக எழுதாத காலம், இருந்தாலும் அதனை ஏற்று 2012 நான் இந்த மாமேதை மகாகாவியத்தை எழுதி முடித்தேன். இது 730 பக்கம், 6 அதிகாரங்களை கொண்டது, 313 அதிகாரங்களை கொண்டது, 6 காண்டங்களை கொண்டது. இத்தகைய சிறப்பான இந்த காவியம் அம்பேத்கருடைய கேள்விகள், மூடப்பழக்கமான கேள்விகள், அவரை பற்றிய அறியாமைகள் எல்லாவற்றையும் தகத்தெறியும் வண்ணம் நான் எழுதியிருக்கின்றேன். இதை படித்தவர்கள் அறிவார்கள். மிக அற்புதமான புத்தகம் என்று நானே சொல்லிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். காரணம், அந்த அளவுக்கு இதை பற்றி நான் அதிகமாக உழைத்திருக்கின்றேன். டாக்டர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களிடம் நான் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தபோது அவரும் ஏற்றுக்கொண்டு இந்த புத்தகத்தை வெளியிட்டார்கள். உடன் தமிழர் தலைவர் கி. வீரமணி அவர்களும் இந்த புத்தகத்தை குறித்து பாராட்டியிருக்கின்றார்கள். இந்த புத்தகம் அம்பேத்கரை பற்றி சொல்லப்படுகின்ற அத்தனை மூடப்பழக்கத்தையும் அறியாமைகளையும் தகர்த்தெறியும் என்பதில் ஐயமில்லை. உலகத்தில் நான் மிக உயர்வாக கருதுவது சமத்துவ கொள்கையே தான். இந்த உலகத்தில் எது மனிதனை இணைக்கிறதோ, எது மனிதனிடம் அன்பு காட்டுகிறதோ, அத்தகைய ஒரு கொள்கை சமத்துவ கொள்கையிடமாக இருக்கிறது. அந்த சமத்துவ கொள்கையை தலையாக வைத்திருந்தவர் நமது புரட்சியாளர் மாமேதை அம்பேத்கர், தமிழ்நாட்டில் தந்தை பெரியார். இந்த மனிதர்களை தமிழ் பேசுகிற, தமிழ் தேசம் பேசுகிற அறிஞர்கள் சரியாக அறியவில்லை என்ற ஒரு சோகம் என்னோடு இருக்கிறது. ஆகவே இந்த மாமேதை மகாகாவியம் எழுதியதன் மூலம் பல விஷயங்களுக்கு நான் விடை கொடுத்திருக்கின்றேன். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் நான் நன்றி தெரிவித்து வரவேற்கிறேன். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் வெற்றியை கொண்டாடக்கூடிய விதமாக அங்கனூரில் எழுச்சி தமிழரின் தாயார் பெரியம்மாள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரை செல்வன், முன்னாள் சேர்மன் தொல் செங்கூட்டுவன், அம்பேத், வடலூர் நகர செயலாளர் கண்ணன், புரட்சி கதிர், சந்திரசேகர், ராஜ்குமார் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.
தருமபுரி மாவட்ட அரூர் அருகே உள்ள பீரப்ப நாயக்கன்பட்டி கிராமத்திற்கு வந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த 6 பேர் அங்கு வாழும் ஆதி திராவிடர் மக்களை சாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டி வன்முறையை தூண்டியுள்ளனர். மேலும் அங்குள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை மீது மது பாட்டில்களை வீசியும் சிலையை சேதப்படுத்தியுள்ளனர். இதையடுத்து அவர்களை மடக்கிப்பிடித்த பீரப்பன் நாயக்கன்பட்டி முகாம் பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த அரூர் ஒன்றிய செயலாளர் மூவேந்தன், கேசவன், இளையராஜா, ராமமூர்த்தி உள்ளிட்ட பலர் முகாம் பொறுப்பாளர்கள் பீரப்பன் நாயக்கன்பட்டியில் முகாமிட்டுள்ளனர். என்னுடைய பெயர் MS மூவேந்தன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர். நேற்று இரவு நள்ளிரவு நாமக்கல் பகுதியை சேர்ந்தவர் மற்றும் அரூர் பகுதியில் சேர்ந்த சாதிவரி கும்பல் ஒரு காரில் வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள வீரப்பநாயக்கன்பட்டி என்ற கிராமத்தில் அங்கிருக்கின்ற மக்களை அச்சுறுத்தும் வகையில் அனைத்து தரப்பும் வாழுகின்ற இந்த மக்கள் பகுதியில் சாதிவரிகள் ஒன்று கூடி இங்கிருக்கின்ற அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்த முயற்சியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் குடி போதையில் இருந்த காரணத்தினாக பேசி இங்கே இருக்கிற மக்கள் அனைவரையும் சண்டைக்கு இழுத்திருக்கிறார்கள். இதன் விளைவாக அங்கே மக்கள் கூடி அவர்கள் அனைவரையும் அதிகாலையில் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இவர்கள் பின்னால் இருக்கும் ஒட்டுமொத்த சாதி வெறியர்களையும் காவல்துறை கைது செய்ய வேண்டும். பல மாவட்டங்களிலிருந்து சாதி வெறியர்கள் வந்ததாக தகவல் தெரிகிறது. அவர்களையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும். இங்கே வாழ்கின்ற மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் நல்லுறவாக பழகி கொண்டிருக்கிறார்கள். எனவே இதுபோன்ற நிகழ்வுகள் இனி வராமல் காவல்துறை இந்த கிராமத்திற்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம். சிறப்பு வாய்ந்த மே தினம் காஞ்சிபுரம் மக்கள் மன்றத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளருமான ஈழவேந்தன் தலைமையில் மே தின பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மக்கள் மன்றத்தினரின் கலை நிகழ்ச்சியும் புதுகை பூபாலம் குழுவினரின் நையாண்டி தர்பார் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மக்கள் மன்ற ஒருங்கிணைப்பாளர் தோழர் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பாசறை செல்வராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கறிஞர் சங்க மாநில செயலாளர் பார்வேந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரான விடுதலை சிறுத்தைகளே.